வணக்கம் நேயர்களே வெல்கம் டு மருத்துவ மகிமை இன்னைக்கு மருத்துவ மகிமை சேனல்ல பியூட்டி டிப்ஸ் பகுதியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் கருஞ்சீரகம் ஹெர்பல் ஃபேஸ் பேக் இதுதாங்க கருஞ்சீரகம் இது எல்லா இடத்துலயுமே இந்த கருஞ்சீரகம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நாட்டு மருந்து கடையில இது வந்து கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும் இந்த கருஞ்சீரகம் என்ன நன்மைகள்னா கருஞ்சீரகம் மரணத்தை தவிர எல்லா நோயுமே தடுக்கிற சக்தி இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குங்க நம்ம தமிழர்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இந்த கருஞ்சீரகத்தை அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க இதை வந்து ஃபேஸில் போகிறதுனால சன் டேன் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் ஸ்கின்னு வந்து சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வந்து நல்லா பிரைட்டனாக தெரிவிங்க இருக்கிற ஸ்கின் டோனை வந்து மெயின்டைன் பண்ணலாம் வாரத்தில் ஒரு முறை இந்த பேக்கை வந்து நீங்கள் போட்டுட்டு வரணும் அப்படி நீங்கள் போட்டு வர்றதுனால இந்த ரிங்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் இதெல்லாமே இயற்கையான மருத்துவம் தான் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி போடுறதுன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க இப்போ கருஞ்சீரகம் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன் நல்லா பவுடர் பண்ணியிருக்கேன் தண்ணி இல்லாமல் மிக்சி ஜார் இருக்கு இல்லையா ட்ரையான மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 4 ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து ஸ்கின்னை வந்து பால் போட்டு நல்லா தொடச்சி தான் எடுத்து வச்சுருக்கேன் அதனால இப்போ டைரெக்டாக பிளாக்கை வந்து அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக ஒரு 5 மினிட்ஸ் ஒரு மசாஜ் பண்ண போகிறேன் அது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ வாங்க பேக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த 4 ஸ்பூன் வந்து இருக்கு இல்லையா அதோட நீங்கள் வந்து தேவையான அளவு பாலை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க இன்னும் கூட கொஞ்சம் பாலை வந்து நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க பேக் வந்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இப்போ வந்து இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதை வந்து கலக்கின உடனே உடனே வந்து ஃபேஸில் போட்டுருங்க இப்போ ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் எப்போவுமே பேக் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி அப்வேர்டில் தான் அப்ளை பண்ணணும் மசாஜ் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் பண்ணணும் கண்ணு கிட்ட வந்து எந்த பொருளையுமே எடுத்துகிட்டு போகாதீங்க கண்ணிலேருந்து ஒரு ஸ்டெப் பேக்லேயே எடுத்துகிட்டு போங்க நல்லா அப்ளை பண்ணிட்டேன் ஒரு ஸ்க்ரப்பும் இருக்கு இதுல ஒரு நல்ல பேக்கும் இருக்கு பேக் போட்டு பேசக்கூடாது அப்படியே நீங்க வீட்டில் இருக்கும் போது பேக் போட்டு ரிலாக்ஸா இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் இருங்க ஒரு 10 நிமிஷம் இது ட்ரை ஆகட்டும் இப்போ பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து வாட்டர் தொட்டு ஜென்டலா மெல்லமா ஒரு மசாஜ் பண்ற பாருங்க ரொம்ப சாஃப்டா பண்ணணும் குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும் ஸ்கின்னை வந்து இப்போ பாருங்க இப்போ ஃபேஸை வந்து மசாஜ் பண்ணிட்டேன் இப்போ வந்து வா தொடச்சிடுங்க பாருங்க ஃபேஸ் பாருங்க எந்த அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கு நல்லா கூலிங்காக இருக்கு அவ்வளோ ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கு எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணல எதுவுமே ஆட் பண்ணல கிளென்சர் ஆட் பண்ணல மாய்ஸ்சரைசர் ஆட் பண்ணல எதுவுமே ஆட் பண்ணல நல்லா கிளியராக இருக்கு என் ஸ்கின்னு உடம்பு வந்து நல்லா கூலிங் கிடைக்கும் இந்த பேக் போடுறதுனால எந்த கெமிக்கலுமே இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்கேன்
இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து மில்கை வச்சு பண்ண, மில்க் நிறைய பேருக்கு பிடிக்காது. அப்படி இருக்கவங்க இதில் வந்து நீங்கள் கேர்டு ஆட் பண்ணி பேக் ரெடி பண்ணி பண்ணலாம். சொன்ன ரேஷியோஸ் எல்லாமே அதே லெவல் தான், எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி பேக் ரெடி பண்ணி கொடுங்க. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ஒரு தட்டு தட்டி விடுங்க. என்னோட வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.